குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மே ஸ்ரீ குரவே நமகா. காஞ்சி பெரியவாருடைய திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக வருகின்ற சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேசலாம். காலபுருஷ தத்துவத்திலே 2வது ராசியாக இருக்கின்ற ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய ராசியிலே கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசியில் வருகின்றன. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான். இப்போது உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்திலிருந்து 10வது இடத்திற்கு வருகிறார். 10வது இடத்தில் வருகின்ற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்வார் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பார்க்கலாம். அதே போல் குரு பகவானும் தற்போது உங்களுக்கு உங்களுடைய ராசியில் 16வது இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 16வது இடத்தில் இருப்பது நல்ல விஷயம்தான், சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறார். அடுத்தடுத்து சனி பயிற்சி, குரு பயிற்சி இப்படி வருகிறதுனாலே உங்களுக்கு இந்த வருகின்ற புத்தாண்டும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூட நாம் தற்போது பேசலாம். பொதுவாக இப்போது இருக்கின்ற கோள்சார நிலை எப்படி பார்த்தால் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக நடக்கும். படிப்பு, உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், வியாபாரம், இப்படி எது எடுத்தாலும் சரி, இதுவரையில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நின்று போயிருந்தாலோ அல்லது தடைப்பட்டிருந்தாலோ அது இனிமேல் மிக நன்றாக நடக்கும் என்பதை பற்றி தைரியமாக நம்பலாம். அதே போல் சில பேருக்கு வந்து இந்த மூதாதையருடைய சொத்து வருவதில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அப்படி பிரச்சனைகள் இருந்திருப்பவர்களுக்கு இந்த மூதாதையருடைய சொத்து வருவதற்கு ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் அமைகிறது. சில பேர் வந்து பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்தை வாங்குவதற்கு உண்டான நேரமாக இது அமைகிறது. இப்போ பழைய சொத்து வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, வீடாகட்டும் எதுவாக இருக்கட்டும். இப்போ அது அப்படியே வச்சுருந்தா சில நேரத்தில் நமக்கு வந்து அது சரியாக இருக்காதுங்கிறதுனால இப்போ அதை விற்றுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நாகரிகமான வழியில் எப்படி எப்படி வேண்டுமோ நவீனமயமாக விஞ்ஞானபூர்வமாக நமக்கு எது தேவைப்படுகிறதோ அப்படிலாம் கூட மாற்றி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக அமைகிறது. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளாலே சில நேரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது. சிலருக்கு தற்காலிகமாக ஏதாவது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்த மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருடைய ஜனன ஜாதகத்திலே வந்து சனியோ குருவோ சரியில்லாமல் இருந்திருந்தால் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. ஆகினாலே அரசு அதிகாரிகள் வந்து சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்த ஒரு வம்பு தும்பிலும் மாட்டக்கூடாது. அப்படி ஜாக்கிரதையாக இருந்தால் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே சாதாரண அந்த குடும்ப வாழ்க்கையில் பார்க்கும்போது இளைஞர்கள் காதல் வாய்ப்பட்டிருந்தால் அந்த காதல் திருமணங்கள் இப்போது அதிகமான அவர்களே நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதனாலே பெரியவர்களாக பார்த்து செய்கின்ற திருமணங்கள் கூட அதிகமாக நிறைவேறும். அதே நேரத்தில் காதல் திருமணங்கள் கூட நல்ல விதமாக முடிவதற்கான ஒரு நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது. சில பேர் வந்து கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, அந்த கடன் கொஞ்சம் தீர்ந்திருக்காது. அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த கடன்கள் எல்லாம் கூட இப்போ நிரந்தரமாக முடிவு கொள்கின்ற ஒரு நேரமாக இது அமையும். பழைய கடன்கள்லாம் தீர்ந்துடும், புதுசாக இனிமேல் கடன் வாங்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பழைய கடன்கள் அடைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் புது கடன் யாரும் வாங்க வேண்டாம், அப்படி வாங்காதிருக்கிறது ரொம்ப விசேஷம். சில முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் கூட, அரசு அதிகாரிகளைப் போல அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கூட சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக கூட இந்த நேரம் அமைகிறது. அரசியல்வாதிகள் சில பேர்கள் தாங்கள் செய்யாத ஒரு வேலைக்கோ, தாங்கள் பேசாத பேச்சுக்கோ, தாங்கள் ஈடுபடாத விஷயங்களிலே கூட சில நேரத்தில் வீழ்ப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. ஆகினாலே அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரோட பேசினாலும்
வந்து பார்த்து பேச வேண்டும். தாங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நேர்மையை நிலைநாட்டி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அதனாலே அரசியல்வாதிகள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரமாக இது அமைகிறது. சில நேரத்துக்குள்ளே அதாவது அபவாதம் என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் சில அரசியல் கட்சியில் இருக்கவர்கள் எந்த விதமான தப்பும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணோம், நல்லா இருக்கும் போதே கெட்ட பேர் வருதுன்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கும்போது சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணுற நேரத்தில் பழி வந்தாலும் பரவாயில்ல, சும்மா இருக்கும்போதே ஏதாவது பழி வரும்போது என்ன பண்ணோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விதமான வந்து தேவையில்லாத வார்த்தைகளை யாரும் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட வந்து கிரகம் சனி என்பதனாலே, ஒரு பத்தாம் இடத்துல வருவதனாலே இரும்பு வியாபாரம் ரொம்ப நன்றாக நடக்கும். அதனாலே இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு 75% மிக நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும். இந்த நேரத்திலே முருகனுடைய வழிபாடு மிக மிக முக்கியம். முருகனுடைய வழிபாடு செய்வதனாலே இது இதில் வருகின்ற சில தொந்தரவுகள் கூட இல்லாமல் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகினாலே முருகனை வழிபடுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மையாக அமையும். ஆகினால் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தை பக்தியோடும் சிரத்தையோடும் இருந்து தெய்வ வழிபாடு செய்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடிகொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர, அழகர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பழிச்சலூர்.